Hi friends, welcome back to my channel Tax Related All. இன்னைக்கு நம்ம வந்து GST related ஆன ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது GST ஓட 3B எப்படி ஃபைல் பண்றது, ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா, இந்த சேனல் வந்து அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடான பிளஸ் டேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு GST 3B எப்படி ஃபைல் பண்றதுன்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம வந்து க்ரோமில் போயிட்டு ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி அப்படின்ட்டு ஜிஎஸ்டி லாகின் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஜிஎஸ்டி லாகின் அப்படின்ட்டு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டியோட சைட் எப்படி லாகின் பண்ணுறதுன்னெலாம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ அதில் நம்ம வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸோ நம்ம இப்போ வந்து ஜிஎஸ்டியோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரியே நம்ம வந்து அந்த கேப்சா கோடு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து என்டர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இப்போ லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டேஷ்போர்டில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டேஷ்போர்டில் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, ஃபைல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு வருது இல்லையா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம வந்து எந்த மந்தோடது, இதில் நம்ம வந்து எந்த இயரோடதுன்றதை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த இயர் எந்த மந்தோடது செலக்ட் பண்ணுறோம், எந்த மந்தோடது ஃபைல் பண்ண போகிறோமோ அது வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து டவுட் இருக்குது, நம்ம வந்து முன்னாடி வந்து பே பண்ணிட்டோமா அப்படின்ட்டு பார்க்கணுன்னாலும் ஜஸ்ட் இந்த மந்தில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்கலாம். ஸோ சர்ச் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தட் இந்த மந்தோட நம்ம வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்டேட்டஸ் ஃபைல்டு அப்படின்ட்டு வரது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்த மந்த், அதாவது அக்டோபர் மந்தை நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், அக்டோபர் மந்தோடது வந்து ஃபைல் பண்ணல, டியூ டேட் வந்து 22nd November வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அக்டோபர் மந்த் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ரிப்பேர் ஆஃப்லைன், ப்ரிப்பேர் ஆன்லைன்ட்டு. நம்ம இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆன்லைன் தான் செலக்ட் ப்ரிப்பேர் ஆன்லைன் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, டியூ வாண்ட் டு ஃபைல் நில் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இல்லை எஸ்ஆர்னோ எல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது நமக்கு வந்து நில் ரிட்டர்ன்னா நம்ம வந்து எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து நோ கொடுத்துட்டு நமக்கு வந்து எந்த க்ரைட்டீரியாவில் வருதோ அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது நில் ரிட்டர்ன் கிடையாது, பட் எனக்கு வந்து ஜிஎஸ்டி நான் ஜிஎஸ்டியோட ரிட்டர்ன் தான் நான் ஃபைல் பண்ண போகிறேன். அதாவது எனக்கு வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் எதுவுமே நமக்கு வந்து ஜிஎஸ்டி வராது. ஸோ நான் ஜிஎஸ்டியில் தான் ஃபைல் பண்ணுறோம், பட் நமக்கு வந்து அது நில் ரிட்டர்னில் வராது. நில் ரிட்டர்னால் நமக்கு வந்து எந்த ஒரு சப்ளை இல்லைன்னா ட்ரான்ஸாக்ஷன் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து நில் ரிட்டர்னில் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் நோ கொடுத்துட்றோம். இது வந்து எப்படின்னா, நமக்கு வந்து ப்ரீவியஸ் மந்த்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நமக்கு ஹாவ் யூ மேட் எனி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன்க்ளூடிங் நில் ரிட்டர்ன் எக்ஸம்ஷன் அண்ட் நான் ஜிஎஸ்டி. பாருங்கள், இதில் தான் இந்த க்ரைட்டீரியாவில் எனக்கு வரும். ஸோ நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது சப்ளை வந்து பண்ணியிருக்கோம், குட்ஸ் இல்லைன்னா சர்வீஸ். நம்ம வந்து குட்ஸ் ஆனாலும் சரி சர்வீசஸ்னாலும் சரி சப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஜிஎஸ்டி வரும். ஸோ அதில் இன்க்ளூடிங் நில் ரேட்டட், அதாவது நில் ரேட்டடாக எக்ஸம்ஷன் ஆர் நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ் இருந்தாலுமே எஸ் கொடுக்கணும். இல்லை இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த க்ரைட்டீரியாவில் வருதுன்றதுனால நான் எஸ் கொடுத்துக்கிறேன். அதாவது செகண்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்டர் ஸ்டேட் சப்ளை அதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்றது, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கூட ஏதாவது சப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதாவது நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டி எல்லாருமே வச்சுருப்பாங்க, பட் சின்ன சின்ன டீலர்ஸ்லாம் ஜிஎஸ்டி வைக்காமல் இருந்தாங்கன்னா அவங்க ஜிஎஸ்டி நம்பர் அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க கூட நம்ம வந்து சப்ளை பண்ணியிருந்தால் கூட அது வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் தானே வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து, டியூ யூ ஹாவ் எனி கிளைம் ரிவர்ஸ்ட் ஆஃப் இன்புட், அதை நமக்கு வந்து கிளைம் பண்ணுறதுக்காக ஏதாவது இன்புட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து இன்புட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஸோ நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாவ் யூ ரிசீவ் எனி நில் ரேட்டட் எக்ஸம்ஷன் ஆர் நான் ஜிஎஸ்டி சப்ளை டூரிங் திஸ் டேக்ஸ் பீரியட் அப்படின்ற மாதிரி நோ கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனில் நான் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாவ் யூ மேட் எனி சப்ளை. இது ஸோ பி என்ற ஆப்ஷனில் நமக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ பாருங்கள் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ற ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது சப்ளை அதாவது ஜிஎஸ்டி இல்லாத சப்ளை ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்றது. நான் வந்து ஜிஎஸ்டி இல்லாத சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்காக எஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷனில் என்ன கேட்டுப்பாங்கன்னு கேட்டுட்டிங்கன்னா, ஹேவ் யூ ரிசீவ்டு எனி நில் ரேட்டட் எக்ஸம்ஷன் நான் ஜிஎஸ்டி சப்ளை. அதில் நம்ம வந்து நான் ரேட் ஜிஎஸ்டி சப்ளை ஏதாவது ரிசீவ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து சர்வீசஸ் ஆர் சப்ளை எதுவுமே ரிசீவ் ஆகலை. ஸோ நம்ம வந்து நோ கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த நான் ரெஜிஸ்டர், அதாவது இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான் ஜிஎஸ்டியில் நீங்கள் சப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிசீவ் ஆகிருந்தால் கூட நீங்கள் எஸ் கொடுத்துடலாம். எனக்கு அந்த மாதிரி எதுவும் ரிசீவ் ஆகலைன்றதுனால நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இதில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து எஸ் நோ கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஆக்சுவலி இது வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடையாது, பிகினர்ஸாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டியூ ஹேவ் எனி இன்ட்ரெஸ்ட் ஆர் லேட் ஃபீஸ் அப்படின்ற மேலே இது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு எடுத்துக்கும். நமக்கு வந்து அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் மந்த் நம்ம வந்து லேட்டாக ஃபைல் பண்ணியிருந்தோம்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. அது மாதிரி நான் வந்து ப்ரீவியஸ் மந்த் லேட்டாக ஃபைல் பண்ணுன்றதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எஸ் அதுவே எடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து டியூ ஹேவ் எனி டேக்ஸ் லேபிலிட்டி டியூ டு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது டேக்ஸ் லயபிலிட்டி எப்படாது இருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு லேட் ஃபீஸ் இருக்குது, அதனால தான் எஸ் அப்படின்ட்டு அதுவே எடுத்திருக்கு. இதில் நம்ம வந்து நோ எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்க முடியாது, ஆட்டோமேட்டிக்காகவே அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து டியூ ஹேவ் எனி டேக்ஸ் லயபிலிட்டதில் நமக்கு வந்து டேக்ஸ் லயபிலிட்டி எதுவுமே இல்லை, ஸோ அதுவே நோ எடுத்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகலாம், நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து இன்வெர்ட் சப்ளை பற்றி நம்ம வந்து போட்டிருந்தோம் இல்லையா, எஸ் கொடுத்துருந்ததுனால எனக்கு வந்து இந்த 3-1 அப்படின்ற காலம் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதிலேயே நம்ம வந்து வேறு ஏதாவது கொடுத்துருக்கோன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ வந்து டு ஹேவ் எனி கிளைம், ஹேவ் யூ ரிசீவ்டு எனி நில் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதுலேயுமே எஸ் கொடுக்குறோன்னு வைங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறோன்னா, ஸோ பாருங்கள் நம்ம வந்து எஸ் கொடுத்துட்டு பேக் வரும்போது நம்ம பாருங்கள் எக்ஸம்டட் நில் ரிட்டர்ன் இந்த மாதிரி ஜிஎஸ்டி இன்வெர்ட் சப்ளையும் நமக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகும் பாருங்கள். பட் நமக்கு வந்து இந்த இது கிடையாது, நான் ஜஸ்ட் அந்த காலம் ஓப்பன் ஆகுதுன்றது காமிக்கிறதுக்காக தான் இது எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆன் அவுட்வேர்ட் சர்வீஸ் ரிசீவ்டு சார்ஜஸ் தான் வரும். பட் இதில் வந்து எக்ஸம்ஷன் நில் ரிட்டர்ன் நான் ஜிஎஸ்டி நம்ம வந்து ஏன் இது வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குட்ஸ் ரிசீவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றதில் நான் வந்து அவங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக எஸ் கொடுத்துருந்தேன், அதனால தான் அது ரிசீவ் ஆகிருக்கு. அதர்வைஸ் அந்த மாதிரி காலம் வராது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், பேக் போயிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நோ தான், நமக்கு இதுவுமே நோ தான். ஸோ நோ கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து நமக்கு வந்து எனக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது என்னோடய க்ரைட்டீரியாவில் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ வந்து சப்ளை பண்ணியிருக்கோம், குட்ஸ் அல்லது சர்வீஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல எஸ் கொடுத்ததுனால தான் இந்த ஆப்ஷன் நமக்கு வந்து செலக்ட் ஆகிட்ருக்கு, டேக்ஸ் ஆன் அவுட்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ்டு சார்ஜஸ் இன்வெர்ட் சப்ளை அப்படின்றது. ஸோ அதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வேர்ட் சப்ளை அண்ட் இன்வெர்ட் சப்ளை லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 5 ஆப்ஷன், இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அவுட்வர்ட் டேக்ஸபிள் சப்ளைஸ் அதர் தென் 0 rated நில் ரிட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்வர்ட் டேக்ஸபிள் சப்ளை 0 rated அது. ஸோ 0 rated சப்ளைஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து செகண்ட் பின்ற ஆப்ஷனில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அதர் அவுட்வேர்ட் சப்ளைஸ் லைக் நமக்கு வந்து நில் ரேட்டட் இருக்கும் இல்லையா, நில் ரேட்டட் அண்ட் எக்ஸம்டட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். இதுவுமே உங்கள் க்ரைட்டீரியா எதில் வருது, அதாவது நீங்கள் பே பண்ணுற டேக்ஸோடது எதில் வருதுன்ட்டு பார்த்து அதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்வெர்ட் சப்ளை லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ், அதாவது லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ்லாம் இருந்துச்சுன்னா இதில் போகலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டி அவுட்வேர்ட் சப்ளை அப்படின்றதுல இருக்குது. ஸோ நான் இப்போ மென்ஷன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நான்
non-GST outward supply தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம வந்து அக்டோபர் மந்தோட non-GST outward supply எவ்வளவுன்றது நமக்கு வந்து நம்ம என்ட்ரி போட்டிருப்போம் இல்லையா, நமக்கு வந்து அதாவது நில் ரேட்டடில் நம்ம வந்து ஏதாவது சப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த இன்வாய்ஸ் ரேஸ் பண்ண அமௌண்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை நம்ம இப்போ வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துடணும். ஸோ அந்த non-GST outward supply வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த non-GST அமௌண்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து பெனால்ட்டி இருக்குன்றதுனால, அதாவது லேட் ஃபீஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனால் நான் வந்து அந்த பேமெண்ட்டை பண்ணிடுறேன் நான் இப்போது. ஸோ இந்த பேமெண்ட் பெனால்ட்டி எப்படி பே பண்ணுறதுன்ற வீடியோ செப்பரேட்டாக போட்டிருக்கேன் நான், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், நான் வந்து பெனால்ட்டிலாம் பே பண்ணிவிட்டேன், அதாவது லேட் ஃபீஸ் இருந்துச்சு இல்லையா அதை பே பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்துடலாம். பாருங்கள், ப்ரொசீட் டு ஃபைல் கொடுத்தா நமக்கு இந்த பேஜில் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட டிஜிட்டல் சிக்னேச்சர் கனெக்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலி நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் கனெக்ட் பண்ணும்போது எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எரர் வரும். ஸோ அதுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் GST-3B வித் DSE அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ப்ரொசீட் கொடுக்கலாம். ஸோ அந்த டைமில் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும், நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும். ஆக்சுவலி இது வந்து நமக்கு வந்து அந்த பேஜ்லேயே பாப்பப் ஆகலைன்னா கூட நமக்கு வந்து விண்டோஸ் பேஜில் பாப்பப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பின் நம்பர் கொடுத்துக்கலாம், அதாவது DSEயோட பின் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த பின் நம்பர் கொடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து DSE வந்து லாகின் பண்ணி கொடுத்ததுமே நமக்கு வந்து ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து GST-3B வந்து ஃபைல் ரிட்டன் ஃபைல் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்காக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video. மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பாய்.